ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். எந்த ஒரு இடத்துல ஒரு விஷயம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதுக்கு வேல்யூ கிடையாது. இந்தியாவில் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை, ஜனத்தொகை, உயிர்கள். அதனால் நம்ம ஊரில் அதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு வந்து நாளுக்கு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணிட்டுருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் நடந்த ஒரு ரொம்ப துயரமான சில வீடியோஸ் பேசுகிறப்போ மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். டேய், அலட்சியத்தினாலையாட இந்த பொண்ணை கொண்டுட்டிங்கிற மாதிரி வந்து ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 17-18 வயசு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய ஃபுட்பாலர், தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற விமன் ஃபுட்பாலில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இந்த ஒரு பொண்ணு வந்து காலில் ஏற்பட்ட ஒரு சின்ன லெகமெண்டாருக்காக ஹாஸ்பிட்டல் போன ஒரு பொண்ணு. அவங்க அப்பா செக்யூரிட்டி கார்டு, பெருசாக காசெல்லாம் செலவு பண்ணி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. அதனால தான் கவர்மெண்ட்டே ஹாஸ்பிட்டல் நடத்தணும். எல்லா இடத்துலையும் எஜுகேஷன், மெடிசன் இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருனாலையுமே வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ப்ரைவேட்டுக்கு போக முடியாது. எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க முடியாது. எல்லாருமே வந்து பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்போலோவில் போய் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அதனால தான் டேக்ஸ் மணியிலேருந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் ரன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணு, ஒரு ஃபுட்பாலர், ஓகேவா, அந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ ஃபஸ்ட் இயர் வேறு காலேஜில் படிச்சுட்ருக்குது. ஸோ அவ்வளவு நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பொண்ணு காலில் ஒரு லிகமெண்டார் ஏற்படுது, ஃபுட்பால் பிளேயர் வேறு. அப்போ அது பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லை விளையாடுறதுக்கு. சரி, இதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்குறப்போ டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னதில் ஆரம்பித்து 20 நாளில் அந்த பொண்ணு செத்தே போயிடுச்சு. தப்பு தப்பு தப்பு. அலட்சியத்தினால ஒரு பொண்ணை, அதுவும் மருத்துவர்களோட அலட்சியத்தினால ஒரு பொண்ணு இறந்துருக்குன்னு நம்ம ஸ்டேட்டோட மெடிக்கல் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, ஹெல்த் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. என்ன நடந்துச்சு பிரியாவுக்கு, என்ன நடந்துச்சு? பிகாஸ் மனசை உழுக்கிற மாதிரி இருக்குது. என்னடா, அலட்சியத்தினால ஒரு பொண்ணை சாவடிப்பீங்களடா? அலட்சியத்தினால ஒரு பொண்ணு சாவலாமா? அலட்சியத்தினால ஒரு பொண்ணு சாகிற நிலைமையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், 2022 வாழ்ந்துட்டு இருக்கோம். அலட்சியத்தினால ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு. என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், பிரியா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரொம்ப யங்கான ஒரு ஃபுட்பால் பிளேயர். சின்ன வயசுலேயே 5th 6th வந்து ஃபுட்பால் விளையாடுற ஒரு பொண்ணுங்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிரியா எந்த அளவுக்கு ஃபுட்பால் விளையாடுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னால, அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க கூட வியந்து பார்க்குற அளவுக்கு வந்து செம்மையாக விளையாடுற ஒரு பிளேயர்னு சொல்கிறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிற கோச்சு, அவங்க ஸ்டாஃப், சுற்றி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ரொம்ப ஏபிளான ஒரு சுச்சுவேஷன் இல்லைனாலும், அந்த பொண்ணு வந்து விளையாடுற டேலண்ட்டை வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ப்ராமினென்ட்டான காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து அகெயின் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் படிச்சுட்ருக்காங்க. ஈவென்ச்சுவலி அவங்க வந்து நல்லா விளையாட விளையாட அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே வந்து மறுபடியும் கவர்மெண்ட் வேலை கூட கிடச்சிருங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலை வந்து விமன்ஸ் ஃபுட்பாலுக்கு நம்ம என்னென்ன இந்தியாவுக்கு பண்ண முடியுமோ, தமிழ்நாட்டுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப வெறியாக இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சும்மா பேருக்கு இல்லை, உண்மையிலேயே அவ்வளோ மெடல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து காமிக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தா மிரண்டு போகிறேன். இவ்வளோ மெடல்ஸை வந்து இந்த பொண்ணு ஒரு 17 வயசுக்குள்ளே வாங்கி வச்சுருக்குது. இவ்வளவு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து குஜராத்லலாம் போய் விளாண்டுருக்காங்கன்னு அந்த அண்ணன் சொல்கிறாங்க. இவ்வளவு நல்ல ஒரு பிளேயர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் காலில் வந்து ஒரு லிகமெண்ட் டேர் ஏற்படுது, வலி இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், பெரியார் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அங்கே வந்து ஆமாம் லிகமெண்ட் டேர் இருக்குது அப்படிங்கிறத வந்து டாக்டர் சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உடனே ஆப்ரேஷனாக ஒரு பெரிய விஷயம், ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு காலில் ஆப்ரேஷனாக எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும், கரெக்டாக. ஏன்னா அந்த இன்ஜுரிங்கிறது நம்ம பார்த்துருப்போம், கிரிக்கெட் டீமில் கூட பெரிய பெரிய பிளேயர் சச்சின், அஸ்வின் அண்ணா, இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் ப்ரோ, எல்லாருக்குமே வந்து அந்த இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி. ஸோ ரொம்ப யோசிச்சுட்டு செகண்ட் ஒப்பீனியனுக்கு வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலையும் போய் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லதுங்கிற ஒரு ஒப்பீனியன் கிடைக்கிது. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முழுக்க முழுக்க கவர்மெண்ட் சைடு தான் போகிறாங்க, ஏன்னா ப்ரைவேட்டில் இவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டில் போய் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் ஃபைனலி ஓகே, இந்த ஆப்ரேஷன் ஒன்று பண்ணால் சரியாயிடுவீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அக்டோபர் 2 நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அந்த பொண்ணு வந்து ஆப்ரேஷன் நடந்த ஈவினிங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெரியார் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து, இந்த மாதிரி கால் வந்து ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெவியாக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில டைட்டான ஒரு பேண்ட் போடுங்க, அதை சுற்றி வந்து டைட்டாக கட்டி வைக்கிறாங்க.
இது வந்து பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி வைக்கிறாங்க. பட் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒழுங்காக மானிட்டர் பண்ணணும். டாக்டர்ஸ் வந்து இது ஒழுங்காக கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். பட் மானிட்டர் பண்ண விட்டுருக்காங்க. அலட்சியம், என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற அலட்சியம், இல்லை இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு நினச்ச அலட்சியமா, இல்லை ஒரு ஏழை பொண்ணு தானே அப்படிங்கிற அலட்சியமா, என்ன கரும அலட்சியம்னு தெரில, பட் அலட்சியம். இதை வந்து மினிஸ்டர் சொல்கிறாங்க. அந்த மருத்துவர்களோட அலட்சியம் ப்ரொசீஜர்னால தான் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அலட்சியத்தினால அந்த பொண்ணை வந்து ஒழுங்காக மானிட்டர் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் வந்து எந்த இடத்துலையுமே மறுபடியும் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சவனவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏதாவது ஒரு கேர் எடுத்துக்கணும், இல்லை ஒரு கேஸ் ஷீட் கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சொல்கிறாங்க கேஸ் ஷீட் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி கேஸ் ஷீட் இல்லாமல் இருக்கும்? ஒரு பேஷண்ட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு எப்படி கேஸ் ஷீட் இல்லாமல் இருக்கும்? என்ன ஹிஸ்ட்ரி, என்ன பண்ணியிருக்கீங்கிறது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஒரு அட்டண்டண்ட்டை மட்டும் ஆம்புலன்ஸில் வச்சு பெரியார் நகர்லேருந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு கால் வந்து ரொம்ப டைட்டாக கட்டின ஒரு காரணத்தினால, இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லலைன்னு அவங்க அண்ணன் கிளைம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு அது தெரியாது. பட் அவங்க கால் ரொம்ப ஒழுங்காக மானிட்டர் பண்ணாத ஒரு காரணத்தினால, ரொம்ப டைட்டாக இன்னும் ஸ்வெல்லிங் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கட்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப டைட்டாக கட்டினதுனால உள்ள காலில் இருக்கிற டிஷ்யூஸ், ஆப்ரேட் பண்ண காலில் இருக்கிற டிஷ்யூஸு, நர்வ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பிளட் ஃப்ளோலாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, காலை கட் பண்ணி எடுத்துடுறது தான். யார், நம்ம நாட்டில் ஒரு ரொம்ப நல்லா ஃபுட்பால் விளையாடுற ஒரு பொண்ணு, கவர்மெண்ட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே ஜாயின் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு அலட்சியத்தினால டாக்டர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, காலை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி வந்து எந்திரிச்சிட்டு கேட்குறாங்களாம், சரி ஓகே நான் சரியாயிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ்லாம் போடுது, நான் கம்பேக் கொடுப்பேன், நான் வந்து விளாடுவேன், நான் எல்லோரும் முன்னாடி விளாடுவேன் அப்படிங்கிற கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருக்கும், நான் கம்பேக் கொடுக்க போகிறேன்னு நினச்ச ஒரு பொண்ணு வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து அன்றைக்கி காலை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து காலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஐசியூவில் வைக்கப்படுறாங்க. அப்போ அவங்க அண்ணன் அப்போ தான் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணன் கிட்ட கூட வந்து அந்த பொண்ணு முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, நான் விளையாடுவேணா அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. என்ன அவங்க அண்ணன் என்ன பதில் சொல்ல முடியும், அவங்க அப்பா அம்மா என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அந்த பொண்ணுக்கு வந்து பெயின் இருந்திருக்குது, கண்டிஷன் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலைங்கிறதுனால மறுபடியும் இன்னொரு ஒரு ஆப்ரேஷன் மூணாவது நடத்தப்பட்டிருக்குது. பட் இட்ஸ் டூ லேட். அவங்க முதல்ல போட்ட ஒரு பேண்டேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப டைட்டாக போட்டது, அது ஒழுங்காக மானிட்டர் பண்ணாமல் இருந்தது வந்து இவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து அந்த டிஷ்யூ டெட் ஆகிறத, இல்லை வந்து அந்த வெயின்ஸ் வந்து பாதிக்கப்படுறத வந்து டாக்டர்ஸ்னால் தடுக்க முடியல. உடல் ஃபுல்லாக வந்து ஆர்கன் ஃபெயிலியர் ஏற்படுது. அண்ட் பிரியா வந்து அதிகாலை இறந்தும் போகிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இறந்து போகிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து முதல்ல அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது வந்து எங்ககிட்ட தெளிவாகவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து மீடியாவில் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க அண்ணனும் வந்து அதே தான் சொல்கிறாங்க, இதை ஏன் வந்து எங்ககிட்ட தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்கள் பாப்பாவுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அது என்னங்கிறது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி கவர்மெண்ட் டாக்டராக இருந்தாலும் எத்தனை பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாம் புரியுது. பட் ஒரு ஃபுட்பால் பிளேயரோட காலில் ஒரு பிரச்சனைங்கிறப்போ அவங்க அப்பா அம்மா பதறப்போ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று ஆமாங்க இதாங்க பிரச்சனை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் கூட பண்ணாமல் இருக்கிறது என்ன? அண்ட் அவங்க அண்ணன் கிளைம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணை கொண்டு போகிறீங்க, ஒரு கேஸ் ஷீட் இல்லாமல் ஒரு அட்டண்டண்ட்டை மட்டும் கூப்பிட்டு போய் வச்சு விடுறது, அவங்களும் இறக்கி விட்டவனா அந்த அட்டண்டண்ட்டும் கிளம்பி போயிட்டாரான், என்ன மாதிரி ஒரு கேர் இது? இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நான் வந்து உடனே வந்து இது அரசாங்கம் அப்படிங்கிற தப்பெல்லாம் சொல்ல, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி தானே இருக்குது. இது இன்றைக்கு நேற்றுக்கு இல்லையே, நம்ம பிறந்ததுலேருந்தே நீங்கள் மனசு தொட்டு சொல்லுங்களேன், நம்ம வீட்டில் வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறத நிறுத்திடுவோம். மொதல் வேலை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம், ஏன்னா அது மேலே ஒரு பயம், அலட்சியமாக இருப்பாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்கன்னு. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குன்னு சொல்கிறத இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இல்லை இப்போல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது முதல்ல இருந்ததை விட அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம். இப்போ லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே மறுபடியும் நம்பிக்கைகள், எஸ்பெஷலி இந்த கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா வேக்சின் போடுறதுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணாங்க ப்ரைவேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக. மக்கள்கிட்ட வந்து மறுபடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே நம்பிக்கை அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில்
ரெண்டு டாக்டர்ஸ் இதில் இன்வால்வ்டுன்னு சந்தேகப்படுது. கவர்மெண்ட் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் அதான் சொல்கிறாங்க, மினிஸ்டர் அதான் சொல்கிறாங்க, ரெண்டு டாக்டர்ஸ் வந்து நாங்கள் பணிமாற்றம் பண்ணியிருக்கோம், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுறோம், அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு பரிந்துரையும் பண்ணியிருக்கோங்கிறாங்க. ரெண்டு டாக்டர்ஸோட அலட்சியத்தினால தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ப்ராமிசிங்கான ஃபுட்பால் பிளேயர் ஒரு பொண்ணு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை இழந்துட்டு அந்த பொண்ணோட காலை முதல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு காலை இழக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா தான் சொல்லியிருக்காங்க, ரெண்டு காலை கூட எடுத்துருங்க, எங்கள் பொண்ணை உயிரோடு கொடுத்துருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. இந்த பொண்ணை கடைசியில் உயிரோடு கூட கொடுக்காம நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இதெல்லாத்துக்கும் காரணம் ரெண்டு டாக்டர்ஸோட அலட்சியம். யார் என்ன வேலை பார்த்து என்ன பிரயோஜனம், அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காங்க. எனக்கு எப்போவுமே வந்து டாக்டர்ஸ் மேலே ஒரு பெரிய கன்சர்ன் உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே டாக்டர்ஸ் மேலே பாய்வாங்க. கோவிட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் பேஷண்ட்ஸோட ஃபேமிலி வந்து டாக்டர்ஸை தாக்குன கதையெல்லாம் இருக்குது. அப்போ நிறைய டாக்டர்ஸ் ஒன்று சேர்ந்து இது தப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனையோ டாக்டர்ஸ் ஒன்று சேர்ந்து பேசினாங்க. ரெண்டு டாக்டர்ஸ் வந்து லிட்ரலாக ஒரு பொண்ணோட சாவுக்கு இன்றைக்கி காரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏன் டாக்டர்ஸ் இன்னும் பெருசாக பேச ஆரம்பிக்கல, ஏன் மக்கள் மட்டும் கத்திட்டு இருக்காங்க? தயவு செஞ்சு பேசுங்க. இங்கே ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து டாக்டர்ஸுக்கும் பேஷண்ட்ஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து மியூச்சுவலாக இருக்கணும். ரெண்டு டாக்டர்ஸ் இப்படி பண்ணதுனால எல்லா டாக்டர்ஸும் இப்படின்னு சொல்லலை, ஆனால் ரெண்டு டாக்டர்ஸ் பிரச்சனை பண்ணியிருக்காங்கிறத மொதல் பிரச்சனையாக வந்து பேசி ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணியிருக்காங்க, இவங்களை எங்கள் கிட்டேருந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரா, டாக்டர்ஸ் அசோசியேஷன் தானே. அது எந்த அளவுக்கு வெளியில் வரலையே, நான் எதுவும் வாசிக்க முடியலையே பெருசாக. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய டாக்டர்ஸ், தயவு செஞ்சு இதை சொல்ல ஆரம்பிங்க. எல்லா டாக்டர்ஸும் கண்டிப்பாக இப்படி கிடையாது, ஆனால் இப்படி இருக்கிற டாக்டர்ஸ்னால எல்லா டாக்டர்ஸ்க்கு கெட்ட பேர் வருதுங்கிறது 100% உண்மையான விஷயம். இதனால தான் நிறைய பேஷண்ட்ஸ் பயப்படுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே. இதனால தான் ஒரு சாதாரண மனுஷன் கூட வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பயப்படுறான். யார் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், அங்கே இருக்கிற கிரவுண்ட் லெவலில் அங்கே இருக்கிற ஸ்டாஃப், அங்கே இருக்கிற நர்ஸ், அங்கே இருக்கிற அட்டண்டன்ட்டு, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, அங்கே வேலை பார்க்குற கேன்டீனில் வர்ற சாப்பாடு, இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கொடுக்குற ஒரு விஷயம். கவர்மெண்ட் அவ்வளோ செலவு பண்ணுது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அத்தனை கோடி செலவு பண்ணுது, அதெல்லாம் எங்கே போகுது? இந்த டாக்டரே போய் பார்த்தீங்கன்னா, நான் சும்மா ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணுறேனே, நானே கூட சொல்கிறேன், மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்னொரு கிளினிக் வச்சு அங்கே வேறு லெவலில் வேலை பார்த்துட்டு இருப்பார். எல்லா டாக்டர்ஸும் பண்ணுறது தானே, அங்கே கேர் இப்படி அலட்சியமாக விட முடியுமா? ஏன்னா அவங்க பேர் இதுனா கவர்மெண்ட் பேரா? டாக்டர்ஸ் தண்டிக்கப்படணும். இப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் தான் கேட்குறாங்க, அந்த டாக்டர்ஸ் தண்டிக்கப்படணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதை நான் இந்த சேனல் மூலமா இத்தனை 100,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்கிறதுனால, 100,000 பேர் 1,000,000 பேர் சேர்த்தே நான் சொல்கிறேன், அந்த டாக்டர்ஸ் தண்டிக்கப்படணும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து கட்சி பார்த்து பேசாமல், இதை ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த கேம்லாம் விளையாடாமல், மருத்துவர்கள் அலட்சியமாக இருக்கிறது தப்புங்கிறத உரக்க சொல்லுவோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டேக்ஸ் பண்ணிங்க, நீங்கள் கட்டுற காசு, நான் கெட்டுற காசு, நம்ம எப்போ மதன டேக்ஸ் கட்டணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குற சின்ன சின்ன சாக்லேட்லேருந்து, நீங்கள் போடுற பெட்ரோல்லேருந்து, நீங்கள் வாங்குற லைசன்ஸ்லேருந்து எல்லாத்துலேருந்தும் டேக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்க அந்த டேக்ஸ் மணியை யூஸ் பண்ணி தானே இந்த மெடிசனையும் பார்க்குறாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து இன்னும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் டெய்லி சிசிடிவி வச்சு செக் பண்ணணும். அங்கே பேஷண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க, வர்றவங்கள மதிக்கிறாங்களா? நல்லா தெரியும் கோவிட் அப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோவிட் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க, கவர்மெண்ட் அவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிட்டுச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட இவ்வளோ ஏன் போகணும், என்னோடய தங்கச்சி மெடிசன் தான் படிச்சுட்ருக்காங்க, அவ்வளோ நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுங்கிறத நான் கேள்விப்படுறேன். ஆனால் இந்த மாதிரி சில அலட்சியமான அழுக்கு ஒரு கூட்டத்தில் இருக்கிறதுனால மொத்த கூட்டத்துக்கும் கெட்ட பேர் வருது. தயவு செஞ்சு ஷேர் மேக்ஸிமம். பிரியாவுக்கு நீதி வேணும்னா மறுபடியும் இந்த அலட்சியத்தினால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு உயிரிழப்போ ஒரு காயமோ ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படக்கூடாது, அலட்சியத்தினால ஏற்படக்கூடாது. ஷேர் மேக்ஸிமம். அப்போ தான் பிரியா இன்னொரு ஒரு பிரியாவாக நம்ம சொசைட்டியில் உருவாகாமல் தடுக்க முடியும். பாய், டேக் கேர்.